இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் தங்கமயிலுடைய அட்ராசிட்டிஸ்க்கு ஒரு முடிவை யார் தான் கட்ட போகிறா அப்படிங்கிறத நமக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, திருப்பி தன்னுடைய தவறுகள்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு மற்றவங்க பக்கம் திசை திருப்பி விடுறது, மற்றவங்க செய்கிற சின்ன விஷயங்களோட ஊதி பெருசாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதுவான சாதகமான விஷயங்கள் தான் நிறைய தங்கமயிலுக்கு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்க பண்ண தப்பு, அவங்க வந்து ஒழுங்காக பார்க்கல, இது ஒழுங்காக பார்க்கலங்கிறத நிஜமாக மீனா நம்பவே இல்லைங்கிறது இன்றைக்கி எபிசோடில் தெளிவாகவே தெரிஞ்சு. அவங்க வந்து அழகாக கேட்டாங்க, உடனே ஃபோன் எடுத்து பார்த்தாங்க, இந்த ஃபோனில் கொட்டை எடுத்து இது புக் பண்ணும்போது சொல்லுது 5000 அட்வான்ஸ் தான்ட்டு. அவங்க வந்து ஏதோ எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்கிறாங்க, அட்வான்ஸுங்கிற வார்த்தையை பார்க்கவே இல்லையா. அத்தனை பேரும் கேட்டோம், இது எப்படி சாத்தியமாக இருக்கும், எப்படி வெறும் 5000 மூணு நாள் தங்கவும் வச்சு ஷோரூம் போடுவானுங்க அப்படின்னு கேட்டபொழுது, ஆனால் இல்லை இல்லைன்னு அவங்க திருப்பி பார்க்கவே இல்லையா, கண்டிப்பாக ரிமைண்டராச்சு வந்திருக்கும் அப்படின்னு மீனா கரெக்டாக டவுட் பண்ணுறாங்க. நம்ம நேற்று ஒரு ப்ரோமோலேயே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா, வந்து இந்த பழி கண்டிப்பாக வந்து கதிர் மேலே தான் வரப்போகுதுங்கிறது தெரியும். திடீர்னு பணம் வந்து போயிருக்கு, பணம் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு போயிருக்குன்னா யார் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இவர் வந்து பேங்க்கில் போயே வந்து இப்போ பாண்டியன் கேட்க, இல்லை பேங்க்கில் இருக்கும் போது தான் பணம் கம்மியாக இருக்கிறத கண்டுபிடிச்சி இல்லையே இவ்வளோ இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, கதிருங்கிறவருக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் உடனடியாக வீடுக்கு வந்து கதிரை பலார பழம் அறிவார், கதிரை வந்து திருட்டு பயில அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். இதுக்கு நடுவில் எப்படி உண்மைகள், அதாவது தங்கமயில் இப்போ வந்து ஒழுங்கான காசுக்கு புக் பண்ணல, அதனால வந்து நடு ரோட்டில் நிற்கிறாங்க, நிற்கிறதுனால வந்து வேறு வழி இல்லாமல் சரவணனை காப்பாற்றுறதுக்காக தம்பிகள் பணத்தை கொடுத்தாங்கிற உண்மையை வெளில தம்பிகள் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல, அடியே வாங்கினா கூட கதிர் சொல்ல மாட்டார். ஆனால் இப்போ வந்து இந்த உண்மையை ஆல்ரெடி மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு, மீனாட்ட வந்து இப்போ செந்திலே சொல்லிட்டார். அதனால் மீனா மட்டும் இப்போ அந்த இடத்துல வந்து டக்கு நிறுத்துங்க மாமா, எதுக்கு மாமா கதிரை போட்டு அடிச்சுட்டு இருங்க, என்ன நடந்துச்சு எதுக்கு எடுத்தாருன்னு தெரியுமா, நீங்கள் என்ன அந்த 10000 காசு எடுத்து உங்கள்கிட்டே வந்து காசு எடுத்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்து மாச சம்பளத்துக்கான காசும் கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறீங்களா, வைராக்கியத்தோட பேசினவர் அந்த மாதிரி பண்ணுவாரா, சைக்கிள் ஓட்டி டெலிவரி பண்ணுறவர் அப்படி பண்ணுவாரா, எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்களுடைய மூத்த மருமகள், உங்களுடைய ஆசை மருமகள் தான், ஃபேவரட் மருமகள் வச்சுருக்கீங்களா, அந்த ஃபேவரட் மருமகள் பண்ண வேலை தான் இதெல்லாம் அப்படிங்கிறத போட்டு உடைக்கணும். மீனா உடைக்கலையா, மீனா வந்து இந்த விஷயத்தை ராஜிக்கிட்ட சொல்லியிருந்து ராஜி போதுமாமா நிறுத்துங்க அவன் மேலே அடிக்காதீங்க அப்படின்னு இவங்கெல்லாம் வேணாம் வேணாம்னு சொன்னாலும் ராஜியாச்சு இந்த உண்மையை சொல்லணும். அங்கே வே நடு ரோட்டில் நிற்கிறேன்னு அழுதுகிட்டு கால் பண்ணாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, உங்கள்கிட்ட சொன்னால் திட்டுவீங்கன்னு உங்கள்கிட்ட கால் பண்ணாமல் உங்கள் பையன் சரவணா வந்து கால் பண்ணி தம்பிகள்ட்டையும் அவங்க மாமாட்டையும் சொன்னதுக்கப்புறமா இவங்கெல்லாம் சேர்ந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி தான் சேர்த்து வச்சிருந்த பணம் 5000, ஃப்ரெண்டுகிட்டேருந்து கடன் வாங்கி 5000, ப்ளஸ் வந்து 10000 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்ததுன்னு எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே யார் அப்படின்னு வந்து பார்த்தா கதிர்தான். ஏன்னா வந்து அவங்க அண்ணன் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு இவ்வளோ தூரம் நல்ல மனசு கவனம் போய் இது பண்ணுறீங்களே, அந்த தங்கமயில் பண்ண ஃப்ராடு தனத்துக்கு தங்கமயில் எதுவும் கேட்கலையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு தங்கமயில் வீடு முந்தோடனே எப்படி செந்திலும் மீனாவும் சென்னையிலேருந்து வந்தவுடனே மீனாவை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குற மாதிரி கேட்டு செந்தில வந்து ஏன்டா ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரோ, பீச்சுக்கு போனீங்களான்னு கேட்டாரோ, அந்த மாதிரி தங்கமயில்கிட்ட கேட்கணும். நீ போனது அங்கே தப்பாக புக் பண்ணது கூட பிரச்சனை இல்லை, அதை சொல்லாமல் திருட்டுத்தனம் பண்ணது தான் தப்பு, அப்புறம் எதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி மிச்ச 2 மருமகர்களையும் நடத்தி கேள்வி கேட்டாரோ அதே மாதிரி கேள்வியை பாண்டியன் கேட்கணும். அப்படி விட்டுட்டு இப்பையும் வந்து கதிரை வித்துட்டு வாங்கினா பரவாயில்லாம் எல்லாம் அமைதியாக இருந்தாங்கன்னா வந்து நமக்கே கோபமாயிடும், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.